हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நாம ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பீட் பண்ணியாச்சு இது கூட நாம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கேன் இது எல்லாமே நாம இந்த முட்டையில போட்டு கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இது நல்லா கலக்கிக்கலாம் கலந்து எடுத்துட்டு இது கூட நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கறேன் இந்த கோதுமை மாவு 100 கிராம் அளவு இருக்கும் இந்த மாவு வந்து கலந்து வச்சிருக்கிற முட்டை கூட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம கலந்துக்கலாம் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம இந்த தோசை மாவு மாதிரி கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சுக்கலாம் இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட மாவு வந்து ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பேன் கேக் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்